இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சில்லி கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு, அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், சப்பாத்தி, கொஞ்சமா கருவேப்பிலை, தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறம் ரெண்டு முட்டை, கொஞ்சமா மிளகு த
ஆயில், அப்புறமா வெங்காயம் வந்து நான் இன்னைக்கு 3 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமா ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அப்புறமா பச்சை மிளகாய். கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். இது கூட கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு முத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இத நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் அதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இத இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இருக்காத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு. நம்ம இப்படி வதக்கும் போது இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமா வத்தல் தூள், சீரகத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துடலாம். நல்லா mix பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த டிஷ்க்கு முட்டை வேணும்னா நீங்க முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேண்டாம்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். அதுக்கு நம்ம மசாலாவை ஒரு ஓரமா அதே பேன்ல வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நம்ம முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். இன்னொரு முட்டை ஊத்திடலாம். ஊத்திட்டு தேவையான அளவு கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். முட்டையில உள்ள மஞ்சள் உடைச்சு விட்டுருவோம். இப்போ நம்ம மசாலா கூட இதை mix பண்ணி விட்டுறலாம். நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நல்லா மசாலா இல்லாம உள்ள இறங்கும். இப்போ நம்ம சப்பாத்தி வெட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்து அதை 4 இதா ஃபோல்ட் பண்ணி நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிரலாம். சிசர் வச்சு சப்பாத்தி எடுத்தேன். எனக்கு 8 சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு எனக்கு கொத்து கொத்தா கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கொத்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்தியை ஆட் பண்ணிடலாம். நான் எல்லாத்தையுமே போட்டு நல்லா mix பண்ணி விட போறேன். போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம்.
நான் இது கூட இன்னைக்கு கொஞ்சமா சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்ம பண்ணிருக்கிற சப்பாத்தியா நல்லா சில்லியா வரும். காரமா இருக்குன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா நான் சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட சில்லி கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிட்டு.